வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு வெற்றி. ஐயா வணக்கம். நமக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் கோயிலின் கிராமத்தில் நான் வசிக்கிறேன். என்னோடய பேர் விக்னேஷ். சரிங்களா ஐயா? நான் வந்து எனக்கு 29 வயசு ஆகுதுயா. எனக்கு கோயிலின் கிராமத்தில் ஒரு 10 ஆண்டு காலமாக நான் அவசரம் நான் வாழ்ச்சிட்டு வந்துட்டுருக்கேன். சரிங்களா? எனக்கு தாத்தா இருக்காங்க, என்னோடய தாத்தா. அவங்க வந்து தாளத்தில் இருந்தாங்கய்யா என் குடும்பத்தில். அம்மாவோட அப்பா பார்த்தீங்கன்னா திட்டக்குடி, அவங்களோட பூர்வீகம். அவங்க வந்து நாவசரத்தில் இருக்காங்கய்யா அவங்க. சரிங்களா? நான் அப்பா வந்து டெய்லருங்கய்யா, நான் வந்து தாத்தா இருந்தாங்க. அப்புறம் தாத்தா கொஞ்சம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நான் அப்படியே கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்படியே கச்சேரி போகிறது, பெரியப்பா இவங்களோட கச்சேரி போயிட்டு நாவசரத்தில் நான் ஒரு கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கேன்யா. சரிங்களா? நான் வந்து திருச்சி அரசு இசைப்பள்ளியில் நான் படித்தேன்யா. சரிங்களா? ரெண்டையும் சிவவடிவன் ஐயா, அவர் தான் எனக்கு குருநாதர். சரிங்களா? எனக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் எனக்கு புளியாசலி போட்டு கொடுத்தது நாசத்துவனுக்கு அவர் தான் ஐயா. ரெட்டியூர் சிவடுகள் ஐயா, அவருக்கு நல்லா இருக்கணும் எப்பொழுதுமே. நோய் நொடி இல்லாமல் எப்பொழுதும் நல்லா இருக்கணும் என்னோடய குருநாதர். சரிங்களா ஐயா? நான் அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிருந்தோம். சிரமம்னா ஒரு கச்சேரி எதுவும் கிடையாது, திருமண நிகழ்வு எதுவும் கிடையாது, சுப காரியங்கள் எதுவும் கிடையாது. எங்களுக்கு வைகாசி ஆணி ஆவணி இது மாதிரி காலகட்டத்தில்தான் நல்லா கச்சேரி வரும், நல்லா எங்களுக்கு கொஞ்சம் வருவாய் இருக்கும். இப்போ இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் பாதிப்பு உள்ளாகிடணும். சரிங்களா? இதனால் மீண்டு வரத்துக்கு தங்களால் முடிந்த உதவிகளை அளிக்குமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். நன்றியா.